ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஸ்ட் இண்டீஸ், அதாவது கரேபியன் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துக்கு போய் சுத்தி பாக்குறதுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்ப நாம பார்க்க போறது கரேபியன், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து கரேபியன்ல இருக்க ஒரு சில ஐலாண்ட்ஸ சேர்த்து வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ற பேரு ஃபுல்லாமே மாறி கரேபியன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு சில ஐலாண்ட்ஸ எல்லாம் சேர்த்து இந்த கரேபியன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா பார்புடா, டொமினிகா, டொமினிகா ரிபப்ளிக், கிரினடா, ஹெய்தி, ஜமைக்கா. சோ இந்த மாதிரி ஒரு சில ஐலாண்ட்ஸ எல்லாம் சேர்த்து வெஸ்ட் இண்டீஸ் இல்லனா கரேபியன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கரேபியனுக்கு இந்தியால இருந்து நீங்க போய் சுத்தி பாக்குறதுக்கு டூரிஸ்ட் விசா தேவையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில ஐலாண்ட்ஸ்க்கு விசா ஆன் அரைவல் தராங்க இந்தியன்ஸ்க்கு. ஒரு சில ஐலாண்ட்ஸ்க்கு நீங்க ஃபர்ஸ்டே டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு தான் போகணும். இப்போ நாம இந்த கரேபியன் அதாவது வெஸ்ட் இண்டீஸ்க்கு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் வேலிடிட்டி பியாண்ட் யோர் ஸ்டே. அது கூடவே உங்களோட பாஸ்போர்ட்ல அட்லீஸ்ட் 2 பிளாங்க் பேஜஸ் இருக்கணும். செகண்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் ரீசண்டா எடுத்தது. தேர்ட் வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸ் டூரிஸ்ட் விசாக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கணும். ஃபோர்த் வந்து டிராவல் ஐட்டினரி. ஃபிஃப்த் வந்து ப்ரூஃப் ஆஃப் சஃபிஷியன்ட் ஃபண்ட், அதாவது உங்ககிட்ட என்ன ஃபண்ட் இருக்கு நீங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் போய் சுத்தி பார்த்துட்டு வரத்துக்கு அப்படின்றத காட்டுறதுக்கான ப்ரூஃப், அதாவது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், ரீசண்டா எடுத்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஏதாவது ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க எம்ப்ளாயர் கிட்ட இருந்து டிக்ளரேஷன் வாங்கிட்டு வரணும், அதாவது உங்களோட ஜாப் டைட்டில், எத்தனை இயர்ஸா நீங்க வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட மந்த்லி இன்கம், அது கூடவே இந்த லீவுக்கான ஹாலிடே லீவுக்கான பெர்மிஷன். சப்போஸ் நீங்க ஸ்டூடெண்ட், அதாவது படிச்சிட்டு இருக்கீங்க காலேஜ் இல்லனா யூனிவர்சிட்டில அப்படின்னா நீங்க வந்து அந்த ஸ்கூல் இல்லனா காலேஜ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கீங்க அப்படின்றத காட்டுறதுக்கான ப்ரூஃப். நீங்க வந்து இண்டிபெண்டா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான ப்ரூஃப், அது கூடவே உங்களோட டாக்ஸ் ரிட்டர்ன், பாஸ்ட் இயர்க்கான டாக்ஸ் ரிட்டர்னையும் காட்டணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட அகாமடேஷன் ப்ரூஃப், அதாவது நீங்க கரேபியன்ல எங்க போய் ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்றத காட்டுறதுக்கான ப்ரூஃப். நெக்ஸ்ட் வந்து உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ். இவ்வளவு நேரம் நம்ம வந்து கரேபியன் அப்படின்னு சொல்ற வெஸ்ட் இண்டீஸ் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம இந்த கரேபியனுக்கு டூரிஸ்ட் விசா இந்தியால எங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். சோ நியூ டெல்லியில இருக்க நெதர்லாண்ட் எம்பசி, அது கூடவே மும்பைல இருக்க கான்சுலேட் ஜெனரல், இவங்க வந்து இந்த விசா சர்வீஸ்க்கு விஎஃப்எஸ் குளோபல தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க விசா ரெக்வஸ்ட ஹேண்டில் பண்றதுக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், சென்னை, அகமதாபாத் அண்ட் ஹைதராபாத், இங்கெல்லாம் வந்து விஎஃப்எஸ் குளோபலோட ஆபீஸ் இருக்கு.
இவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க வந்து இந்த கரேபியனுக்கு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னு கால் பண்ணியோ இல்ல மெயில் பண்ணியோ கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றதையும் விசாரிச்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு உங்களோட டூரிஸ்ட் விசாக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அது கூடவே தேவையான டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் விசா ஃபீஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு விசா ஃபீஸும் பே பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கரேபியன் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் டூரிஸ்ட் விசா ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு மேக்சிமம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 15 கேலண்டர் டேஸ் ஆகும். ஸோ இதுக்குள்ளேயே அவங்க உங்களோட அப்ளிகேஷனோட டிசிஷனை பத்தி சொல்லிடுவாங்க. வெதர் உங்களுக்கு விசா வந்துருச்சா இல்லையா அப்படின்றத பத்தி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க டிராவல் பண்றதுக்கு 3 மந்த்ஸுக்கு முன்னாடியே விசா அப்ளை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோல நம்ம கரேபியன் அப்படின்னு சொல்ற வெஸ்ட் இண்டீஸ் போய் சுத்தி பாக்குறதுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, டூரிஸ்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வேற வேற நாட்டுக்கு போய் சுத்தி பாக்குறதுக்கு டூரிஸ்ட் விசா, அங்க போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, அங்க போய் ஒர்க் பண்றதுக்கு ஒர்க் விசா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு. இனிமேலுமே வீடியோஸ் அப்லோட் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பிளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை பிளீஸ் ஃபுல்லா பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.